பிக் பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியில் டிக்டாக் மூலம் பிரபலமான ஜி பி முத்து கலந்து கொண்டார். ஆரம்பத்தில் இவருக்கு மாஸ் ஆடியன்ஸ் இருந்தனர். ஆனால் தனது குடும்பம் மற்றும் குழந்தைகளை பார்க்க முடியாமல் தவித்து வந்த ஜி பி முத்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினார். இதனால் அவரது ரசிகர்கள் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்தனர். இந்த நிலையில் சன்னி லியோ நடிப்பில் வெளியான ஓ மை கோஸ்ட் என்ற படத்தில் நடித்திருந்தார். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஜி பி முத்து இருந்தவரை டிஆர்பி ரேட்டிங் எகிரியது. ஆகையால் திரும்பவும் ஜி பி முத்துவை மொத்தமாக விஜய் டிவி குத்தகை எடுத்துள்ளது. இப்போது வேறு ஒரு நிகழ்ச்சியில் ஜி பி முத்து களமிறங்க உள்ளார். அதாவது விஜய் டிவியில் பிரபல நிகழ்ச்சியான குக் வித் கோமாளி என்ற நிகழ்ச்சிக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் புகழ், சிவாங்கி, பாலா ஆகியோர் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரித்து வைத்து வருகிறார்கள். இப்போது குக் வித் கோமாளி சீசன் 4 நிகழ்ச்சி விரைவில் தொடங்க உள்ளது. ஜி பி முத்துவும் பங்கு பெறுகிறார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஜி பி முத்து போட்டியாளராக கலந்து கொள்வதை காட்டிலும் கோமாளியாக கலந்து கொள்ளத்தான் அதிக வாய்ப்பு உள்ளது. இதனால் மற்ற சீசன்களை காட்டிலும் குக் வித் கோமாளி சீசன் 4 நிகழ்ச்சி வேற லெவல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் புகழுடன் ஜி பி முத்து காம்போவை யோசிக்க கூட முடியவில்லை. கண்டிப்பாக இந்த சீசன் ரசிகர்களுக்கு செம விருந்தாக அமைய உள்ளது. எப்போது சீசன் தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. இந்த சீசனையும் அக்ஷன் தான் தொகுத்து வழங்க இருக்கிறார். மேலும் பிக் பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியில் சென்ட்ராயன், சிங்கப்பூர் தீபன் ஆகியோரும் கலந்து கொள்ள இருக்கின்றனர். பிக் பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சி முடிய இன்னும் 2 வாரங்கள் உள்ளதால் அதன் பிறகு குக் வித் கோமாளி சீசன் 4 நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ ப்ரோமோ விரைவில் வெளியாகும்.